நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் படுகாயமடைந்த சூழ்நிலையில் பெங்களூரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த விங் கமாண்டர் குரூப் கேப்டன் வருண் சிங் இன்று காலமானதாக இந்திய விமானப்படை அறிவித்திருக்கிறது. சிகிச்சை பலன் இல்லாமல் அவர் உயிரிழந்ததாக இப்போது அறிவித்திருக்கிறது. இந்திய விமானப்படையின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகி இருக்கிறது. டிசம்பர் 8ஆம் தேதி நடைபெற்ற அந்த குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் 13 பேர் உயிரிழந்த சூழ்நிலையில் கேப்டன் வருண்சிங் மட்டும் 80% தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டு அவருக்கு வெலிங்டன் ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் அவருக்கு பெங்களூரில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருந்த போதிலும் சிகிச்சை பலனளிக்காமல் குரூப் கேப்டன் விங் கமாண்டர் வருண் சிங் உயிரிழந்ததாக தற்பொழுது விமானப்படை அந்த சோகமான அறிவிப்பை வருத்தத்துடன் வெளியிட்டிருக்கிறது. குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் கடந்த 8ஆம் தேதி ஏற்பட்ட அந்த கோர விபத்தில் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 13 பேர் உயிரிழந்த சோக சம்பவம் நிகழ்ந்தது. இந்த சோதனையில் ஒரு வார காலமாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் அந்த சிகிச்சை பலனின்றி இன்று அவர் கால உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சௌரிய வீரதிர விருதுகளை பெற்ற குரூப் கேப்டன் விங் கமாண்டர் வருண் சிங் அந்த ஹெலிகாப்டர் விபத்தில் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டார். ஒருவர் மட்டுமே படுகாயங்களுடன் உயிருடன் மீட்கப்பட்ட அந்த விபத்தில் வருண் சிங்கின் உயிரை காப்பாற்றுவதற்கு அனைத்து விதமான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ராணுவ மருத்துவமனை மருத்துவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த சிகிச்சை பலனின்றி பெங்களூரில் குரூப் கேப்டன் விங் கமாண்டர் வருண் சிங் சற்று முன்பு உயிர் காலமானதாக இந்திய விமானப்படையின் அதிகாரபூர்வ அறிவிப்பு வருத்தத்துடன் சோகத்துடன் வெளியாகி இருக்கிறது. குன்னூர் கோவை சூலூரிலிருந்து காட்டேரி குன்னூர் அந்த வெலிங்டன் கல்லூரி இராணுவ பயிற்சி கல்லூரிக்கு சென்ற விமானம் விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்த சோக நிகழ்வு ஒட்டுமொத்த தேசத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அந்த உயிரிழந்த 13 பேரின் உடல்களையும் அடையாளம் காணும்படி நிறைவடைந்த சூழ்நிலையில் கேப்டன் வருண் சிங்கின் உடலுக்கு மட்டும் தீவிர சிகிச்சைகளுடன் தீவிர படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட அவருக்கு பெங்களூர் ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. கடந்த ஒரு வார காலமாக அவரது உயிரை காப்பாற்றுவதற்கு ராணுவ மருத்துவர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர். ஆனால் அந்த சிகிச்சை பலமில்லாத சூழ்நிலையில் இன்று அவர் காலமானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் 14 பேரும் அந்த ஹெலிகாப்டரில் பயணித்த 14 பேரும் உயிரிழந்த சோக செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு வார காலமாக அவருக்கு தீக்காயங்களுடன் உயிருக்கு போராடிய குரூப் கேப்டன் விங் கமாண்டர் வருண் சிங்கிற்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்த சூழ்நிலையில் அவருக்கு அந்த சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்ததாக இந்திய விமானப்படை வருத்தத்துடன் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த தேசத்தையும் அதிர்ச்சிக்கும் சோகத்துக்கும் உள்ளாக்கிய குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட அவரது மனைவி மதுலிகா ராவத் மற்றும் ராணுவ வீரர்கள் 12 பேர் தவிர ஒரு உயிருடன் மீட்கப்பட்ட வருண் சிங் உள்பட 14 பேரும் இந்த கோர விபத்தில் இன்று உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற சோக செய்தி உறுதிப்படுத்தப்பட்டது. இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியான் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.